இனிய தமிழ் வணக்கம். நான் உங்கள் வெல்கடமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரத்திலிருந்து சுவாமிமலை போகிற சாலையில் இருக்கோங்க. எனக்கு வடக்கு நோக்கி இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை, அதாவது படைவெளியில் ஒன்றாகிய சுவாமிமலை கோயில் இருக்குது. இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் ஒரு பழைய கட்டுமானம் ஒன்று பார்த்தோம். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்களோட காமிக்கிறேன். ஸோ வாருங்கள், காணொலிக்கு செல்வோம். பின்னாடி இருக்க இந்த கட்டுமானம் தான் நாங்கள் சாலையில் செல்லும்போது பார்த்த கட்டுமானம். இது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விசாரிக்கும் பொழுது தான் இது ஒரு கோவிலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம சுவாமிமலை கோவில் சொல்கிறோம்ல, இந்த பக்கம் இருக்க சுவாமிமலை, அதாவது படைவீடுகள் ஒன்றாகிய சுவாமிமலை கோவிலில் முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் செய்யும் இடமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஸோ இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தினங்களில், சில விசேஷ நாட்களில் அந்த சிலைகளை கொண்டு வந்து இங்கே திருக்கல்யாணம் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட்டு அவங்க சிலைகள் எடுத்துகிட்டு போவாங்களாம். இது ஒன்று இந்த இடத்துல நடந்துருக்கு. மேலும் இந்த இடத்துல ஏலம் நடந்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாலையோகம், மாடு விற்பதாக இருக்கட்டும், கோழி இந்த மாதிரிலாம் விற்பாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் அந்த கட்டுமானம். இப்போதைக்கு உள்ள எந்த ஒரு சிலையுமே கிடையாது. கல்வெட்டுகள் நாங்கள் தேடி பார்த்ததுக்கும் கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணி பார்த்தோம்னா மேபி நம்மளுக்கு கிடைக்கலாம். அது இப்போ நம்ம உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருக்கல்யாணம் நடந்த இடமாக இருக்கலாம். இந்த இடத்துல அந்த சிலைகள்லாம் வைத்து இங்கே அந்த விசேஷங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கட்டுமானத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம முன்ன இருக்க நுழைவாயில் மாதிரி இருக்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கல் கால் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தூண், இந்த இரண்டு தூண்மே பார்த்தீங்கன்னா செங்கல் கால் செய்யப்பட்டது. மேலே சுண்ணாம்பு பூசியிருக்காங்க. இந்த இடத்திற்கும் இந்த நுழைவாயிலுக்கும் இடையில் இருக்கும் மேல மடம் வந்து இப்போ எரிந்து விட்டது. அங்கேயும் செங்கல் கால் கட்டியிருக்காங்க. இந்த இரண்டு தூண்கள், இந்த இரண்டு தூண்கள் அந்த இரண்டு தூண்கள் சேர்த்து கற்களால், அதாவது கருங்கற்களால் கட்டியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடித்தளம் எல்லாமே செங்கற்கள் தான். நீங்கள் கீழே அடித்தளம் பார்க்கலாம். அடித்தளம் எல்லாமே செங்கல் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிற்பங்கள் நம்மளுக்கு கிடைச்சது. அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூளக்கள் போன்ற அமைப்புகள் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூளக்கல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு சூளக்கல் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சூளக்கல் வந்து வெர்டிக்கலாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஹரிசாண்டலாக இருக்குது. இது ஒரு விடயம் நான் பார்த்தது. அப்பவம் வேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு, இந்த தூண் போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ஒரு தூணோடைய அமைப்பு. இந்த தூண் அமைப்பு எப்பயுமே வெர்டிக்கலாக தான் இருக்கணும். பட் இது ஹரிசாண்டலாக இருக்குது இங்கே. ஸோ அது ஒரு கருத்து. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கற்களால் அவங்க கட்டியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கோபுரத்தின் உட்புறத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ எல்லா கோவில்களையும் இருக்கு மாதிரி இது வந்து சொதை வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ செங்கற்களால் கட்டப்பட்டது. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வட்டமாக இருக்கும், நடுவில் சதுரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கோபுரத்துடைய உட்புறம். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான்கு புகமுமே இவண்டு இவண்ட துளைகளை வைத்திருக்காங்க. இங்கே இவண்ட துளை, இங்கும் இவண்ட துளைகள், இங்கும் இவண்ட துளைகள், இங்கும் இவண்ட துளைகள் இருக்குது.